ஜீ தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே நம்ம மனசெல்லாம் குளிர்ற அளவுக்கு ஒரு நல்ல இறை தரிசனம் கிடைக்கிறது. ஒரு காலை பொழுது விடிந்தவுடனே ஒரு மங்களமான நிகழ்வுகளை நாம் பார்க்க நேரிட்டால், ஒரு நல்ல நிகழ்வுகளை நாம் காண நேரிட்டால், நம்ம மனசு எப்படி இருக்கும்? அன்றைய பொழுது முழுக்க நல்ல விதமாக செல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. அந்த வகையில் இந்த அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சி நித்தமும் உங்கள் இல்லங்களை அடைந்து உங்கள் மனசு அப்படியே குளிர வச்சு அன்றைய தினம் முழுக்க ஒரு நல்ல தினமாக, ஒரு மறக்க முடியாத அற்புதமான தினமாக மாறுவதற்கு இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு உதவி வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை பார்க்குறோம். சிவனை பார்க்குறோம், விஷ்ணுவை பார்க்குறோம், முருகப்பெருமானுக்கு அமைந்த சிறப்பான தலங்களை தரிசனம் செய்கிறோம், விநாயகப் பெருமானுக்கு அமைந்த ஆலயங்களை தரிசனம் பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய ஆலயம் அது அற்புதமான ஒரு அம்மன் ஆலயம். நம்ம வழக்கத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம பல பேர் இன்றைக்கி கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்தவர்களைத்தான் நம்ம அதிகம் காண முடியும். கிராமங்கள் இருக்கும்போது எத்தகைய வழிபாடு என்றால் கிராம தேவதை என்று சொல்வார்கள். அந்த கிராம தேவதை தான் நமது குடும்பத்தை பாதுகாத்து நமக்கு தேவைப்படுகின்ற அருளை வழங்கக்கூடியவளாக இன்றைக்கும் கருதப்படுகிறாள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் கிட்டத்தட்ட ஒரு கிராம தேவதை அப்படின்னு சொன்னாலுமே எண்ணற்ற அன்பர்கள், திரளான அன்பர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த அம்மனை தரிசித்து செல்கிறார்கள். எங்கே இருக்குது இந்த கோவில்? நமக்கு கடலூர் மாவட்டம் தெரியும். அந்த கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி வட்டத்தில், பண்ருட்டி நகரத்திலேயே திருவதிகை என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான இடத்துல இந்த அம்மன் ஆலயமானது அமைந்துள்ளது. இந்த அம்மனோட பேர் அக்காத்தம்மன்னு பேர். தங்கை அக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் அக்காத்தம்மன் அப்படிங்கிறது இந்த அம்மனோட பேர். மிகப்பெரிய வரப்பிரசாதி. வரப்பிரசாதி அப்படின்னா நம்ம என்ன வரங்களை கேட்டாலும் நமக்கு அருளக்கூடிய தெய்வங்களை வரப்பிரசாதின்னு சொல்லுவோம். இந்த ஆலயத்தில் அருளக்கூடிய இந்த அக்காத்தம்மன் மிகப்பெரிய வரப்பிரசாதி. இந்த ஆலயத்தில் எண்ணற்ற சன்னதிகள் அமைந்துள்ளன. அனைத்து சன்னதிகளையும் நாம் தரிசித்து இந்த ஆலயத்தின் பெருமைகளை மேலும் காண்போம். பெருகிட பாடி உருகிட பண்பாயன் வெள்ளிமை
பன்ரூட்டியில் இருக்கக்கூடிய திருமதிகை அட்ட வீரட்டான தலங்கள்னு சொல்லுவோம். அட்டை அப்படின்னா எட்டு, வீரட்டான அப்படின்னா வீரம் அப்படின்னா தெரியும், நம்ம வீரத்தை நிரூபிக்கக்கூடிய இடம். எட்டு இடங்கள், எட்டு திருத்தலங்கள் சிவபெருமான் தனது வீரத்தை நிரூபித்தாராம், அதாவது போர் புரிந்த தலங்கள். இந்த அட்ட வீரட்டான தலங்களில் இந்த திருவதிகை ஒரு முக்கியமான வீரட்டான திருத்தலம். அப்பேற்பட்ட இடத்துல சாந்த சுரூபியாக தன்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றக்கூடியவளாக இந்த அக்காத்தம்மன் இந்த ஆலயத்தில் அருள் பாலித்து வருகிறாள். ரொம்ப இவளை ஈஸியாக கவர்ந்துள்ளாமா, எதால மனசால் கவர்ந்துள்ளாமா? ஒரு உண்மையான பக்தியோடு இந்த அக்காத்தம்மனை நாம் சரண் புகுந்தாள், இந்த தேவியாகப்பட்டவள் மனம் குளிர்ந்து நம்ம என்ன கேட்கிறோமோ, என்ன பிரார்த்தனைகளை வைக்கிறோமோ அனைத்தையும் நமக்கு அருளி விடுவாளாம். இந்த அம்பாளோட அற்புதமான ஒரு அலங்கார கோலத்தை இப்போ நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த தாயின் பராசக்தியோட அம்சமாக விளங்கக்கூடிய இந்த தேவியை, அந்த தேவியின் துதிகளை சொல்லி, ஏ பராசக்தி தேவியே, நீயே இங்கே அக்காத்தம்மனாக எழுந்தருளியுள்ளாயே என்று பிரார்த்தித்து அந்த தேவியை தற்போது நாம் தரிசனம் செய்வோம். அருளும் எங்கள் தானிய லக்ஷ்மி தாயே.
வலது கரத்தில் சென்னில் செழிக்க வளரும் மாதவி, வாசம் மணக்கும் தாமரை மலரை ஏந்திய பூரணியே. வலது கரத்தில் சென்னில் செழிக்க வளரும் மாதவி, வாசம் மணக்கும் தாமரை மலரை ஏந்திய பூரணியே. நிலமும் மண்ணும் நித்தமும் செழிக்க அருளும் காமினியே, நின்னடி சரணம் சரணம் அம்மா தானிய லக்ஷ்மி தாயே. ஓம் ஸ்ரீ மோ, ஓம் ஸ்ரீ மோ, ஓம் ஸ்ரீ மோ, ஓம் ஸ்ரீ மோ. மேற்கு திசையிலே யோகம் பதித்த மோகன சுந்தரி, வெள்ளை ஆடை மேனி விளங்க ஒளிரும் சௌந்தரி. மேற்கு திசையிலே யோகம் பதித்த மோகன சுந்தரி, வெள்ளை ஆடை மேனி விளங்க ஒளிரும் சௌந்தரி. ஆரணவாசினி அம்புஜாரணி மங்கள ரூபிணியே, அம்மா உந்தன் திருவடி சரணம் தானியலக்ஷ்மி தாயே. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு, இந்த அக்காத்தம்மனை எப்படி நாம் வணங்கினால் இவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? தலம் சொல்லுவோம், தீர்த்தம் சொல்லுவோம், மூர்த்தம் சொல்லுவோம். தலம் என்பது திருத்தலம், தீர்த்தம் என்பது அங்கே நீராடக்கூடிய புனிதமான இடம், மூர்த்தம் என்பது நாம் தரிசிக்கக்கூடிய திருமூர்த்தி. எப்படியே திருவதிகளை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் தலம் என்பது திருவதிகை, இந்த ஆலயத்தில் மூர்த்தம் என்பது அக்காத்தம்மன், தீர்த்தம் இருக்கு இல்லையா, தீர்த்தம் விசேஷம் அல்லவா. இந்த அக்காத்தம்மன் ஆலயத்திற்கு எதிர்த்தா போல இந்த ஆலயத்தோட தீர்த்தம் அமைந்துள்ளது, அதாவது திருக்குளம். இந்த திருக்குளத்தில் நீராடிட்டு ஒருவேளை நீராட முடியலன்னு வச்சுப்போம், நமக்கு குளிப்பதற்கு உண்டான சூழ்நிலை கிடையாது, இந்த ஜலத்தை எடுத்து தலையில் நம்ம தெளித்து கொண்டாலே போகும், குளித்தது போல அர்த்தம். குளித்து விட்டோ அல்லது இந்த நீரை நமது தலையில் தெளித்து கொண்டோ இந்த ஆலயத்திற்குள் சென்று விளக்கேற்றி வைக்கணுமா. தெய்வங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு தீபத்தை அந்த இடத்தில் நாம் பிரகாசிக்க வைக்க வேண்டும், ஒரு தீபத்தை அந்த இடத்தில் நாம் ஏற்ற வேண்டும். ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இந்த அக்காத்தம்மனை நம்ம பிரார்த்தனை பண்ணினாலே நம்ம என்ன சொன்னாலுமே இந்த அக்காத்தம்மன் கேட்டு விடுவாளாம். இதுதான் இந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்யக்கூடிய முறை. குளிக்கணும் அந்த குளத்தில், குளிக்க முடியல அப்படின்னா ஜலத்தை புரோஷனம் பண்ணிக்கணும், ஆலயத்திற்குள்ள வந்து ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணும், மனமுருக அந்த தாயின் சந்நிதிக்கு எதிரில் நின்றபடி இந்த தேவியை நாம் என்ன காரணத்திற்காக வணங்க வந்திருக்கிறோமோ அந்த காரணத்தை சொல்லி இந்த அம்பாளை நம்ம வணங்கணுமா. திருவடிக்க முதற் பாட்டு அன்னை நின் திருவடிக்க முதற் பாட்டு எங்கள்
ஆதிபராசக்தி நீ வழிகாட்டு என்றும் அன்னை நின் திருவடிக்கே முதற் பாட்டு எங்கள் ஆதிபராசக்தி நீ வழிகாட்டு என்றும் அன்னை நின் திருவடிக்கே முதற் பாட்டு என்னதான் இருந்தாலும் எத்தனை நிறைந்தாலும் என்னதான் இருந்தாலும் எத்தனை நிறைந்தாலும் உன்னடி மறவாத உணர்வினை நீ ஊட்டு என்னதான் இருந்தாலும் எத்தனை நிறைந்தாலும் உன்னடி மறவாத உணர்வினை நீ ஊட்டு அன்னை நின் திருவடிக்கே முதற் பாட்டு பக்தியிலே நீராட்டு நல்ல ஞானத்தை அளித்தம்மை காலாட்டு ஞானத்தை பக்தியிலே நீராட்டு நல்ல ஞானத்தை அளித்தம்மை காலாட்டு காலத்தை வென்றவளே காப்பாற்று காலத்தை வென்றவளே காப்பாற்று எங்கள் கலக்கத்தை இப்பொழுதே நீ மாற்று எங்கள் கலக்கத்தை இப்பொழுதே நீ மாற்று என்றும் அன்னை நின் திருவடிக்கே முதற் பாட்டு முதற் பாட்டு முதற் பாட்டு நம்ம கிட்ட எந்த விதமான ஒரு தீய சக்தியும் அண்டாதபடி இந்த அக்காத்தம்மன் தனது பக்தர்களை காத்துக்கொள்வாளாம். இந்த அக்காத்தம்மனோட பக்தர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எந்த தீய சக்தியும் நம்மிடம் நெருங்காது. இந்த ஆலயத்தில் விசேஷமான தினங்கள் என்று எத்தனையோ தினங்கள் சொல்லப்பட்டாலுமே அதில் முக்கியமாக பௌர்ணமி தினம். பௌர்ணமி தினத்தன்னைக்கு நடுராத்திரி 12 மணிக்கு இந்த ஆலயத்தில் சிறப்பான வழிபாடு நடக்கும். அம்மனுக்கு சந்தன காப்பு நடக்கும். அந்த 12 மணிக்கு சந்தன காப்பு நடக்கும். அதன் பிறகு ஒரு விசேஷமான ஆரத்தி நடக்கும். இவற்றை தரிசிப்பதற்காக உள்ளூர் அன்பர்கள் மட்டுமல்லாமல் பல வெளியூர்களில் இருந்தும் பக்தர்கள் ஆலயத்தில் வந்து குழுமுவார்களாம். அன்றைய தினம் இந்த அம்பாளை சந்தனக்காப்பில் பார்த்தோம் அப்படின்னாலே மனம் அந்த அளவுக்கு பரவசப்படுமா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஆலயத்தின் சிறப்புகளை மேலும் காணலாம். பௌர்ணமி எந்த அளவுக்கு விசேஷமோ அதே போல் ராகுகால வழிபாடும் ரொம்ப விசேஷம். இங்கே குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளுமே அம்பாளை வழிபட உகந்த நாட்கள். ஒரு துர்காதேவி அப்படின்னு வச்சுக்கோங்கோ, ஒரு துர்காதேவி என்றைக்கு வழிபட்டால் சிறப்பு அப்படின்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு. இந்த 3 நாட்கள்லேயும் ஒரு ராகுகால நேரத்தில் நம்ம வழிபடலாம். இந்த அக்காத்தம்மனை வழிபடக்கூடிய வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே இந்த அம்மனை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு தெய்வமாக இல்லாமல் தங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த உறுப்பினர் அப்படிங்கிறது மாதிரி இங்கே வரக்கூடிய அன்பர்கள் இந்த தேவியை தரிசிக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சுருப்போம், அதே போல் வரக்கூடிய அன்பர்கள் இந்த அக்காத்தம்மனை வழிபட்டு அவளின் பரிபூர்ணமான அருளை பெறுகிறார்கள். ஓ மெனும்
திருத்தலத்தில் சிறப்பு அம்சங்கள் என்னென்றால், எதிரில் உள்ள குளத்தில் நீராடி அம்மனிடம் வலம் வந்து தீபம் ஏற்றி தங்கள் குறைகளை அம்மனிடம் முறையிட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதுடன் திருமண தடை, புத்திரபாக்கியம் மற்றும் வியாபாரம், திருஷ்டி, பாம்பல், பில்லி, சூனியம் இவைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி செல்லும். அக்காத்தம்மனை வழிபட்டு அனைத்து விதமான நலன்களையும் அனைவரும் பெற வேண்டும். இந்த தேவி எந்த இடத்துல இருக்கா? கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி நகரம். இந்த பண்ருட்டியில் திருவதிகை அப்படிங்கிற இடம். இந்த திருவதிகையில் அக்காத்தம்மன் ஆகப்பட்டவள் கோவில் கொண்டிருக்கிறாள். இந்த தேவியை மனம் இறங்கி அற்புதமாக வழிபட்டு அந்த நாயகியின் பரிபூர்ண அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.